ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் காலர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஒரு ஃபுல் பெயிண்டிங்க்காக நாங்கள் கொடுத்துருந்தோம் என்னோடய தம்பியோட கார் இது ஸோ இதை பெயிண்டிங்காக கொடுத்துருந்தோம் நாங்களே எதிர்பார்க்கல இதை இந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க பட்டி டிங்கரிங் பார்த்துருப்பாங்க எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக வந்து நாங்கள் காமிச்ச இடமுமே கம்மியான இடம் தான் பட் ஆனால் இவங்க எல்லா பேனல்லையுமே பட்டி பார்த்துருந்தாங்க நாங்கள் காமிச்சது பம்பர்ஸ் அப்புறம் பின்னாடி பம்பர் ஒரு சில இடத்துல தான் நாங்கள் காமிச்சோம் டோர்ஸு பட் ஆனால் இவங்க வந்து போனட் ரூஃபு எல்லா கம்ப்ளீட் ஃபெண்டர் கிண்டர் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருந்தாங்க அந்தளவுக்கு மைன்யூட்டாக இருக்கிற எல்லா டென்ட்டு சின்ன ஸ்கிராச்சாக இருந்தாலும் அதுலேயும் பட்டி பார்த்து கிளியராக இது பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து பட்டி பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்க வண்டி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஒர்க் இதில் பெண்டிங் இருக்குது நம்ம வந்து பில்லர் கலர் அடிக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இந்த மெட்டல் பேஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எம் என்சி கிளிப் புட்டி அடிக்கணும் அதுக்கப்புறம் கிரே புட்டி அதுக்கப்புறமா தான் பில்லர் கலரு ஸோ இதெல்லாம் அடிக்கிற ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ காமிச்சு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ரூஃபில் கூட பார்த்துருந்தாங்கன்ற சின்ன சின்ன மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் சின்ன டென்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த காரை நாங்கள் எங்கே போய் அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பூத்து இந்த பெயிண்ட் பூத்துக்கு வந்து ஒரு ஹவர் பெயிண்டிங்க்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் ஒன் ஹவருக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் வந்து ஹாட்டில் வச்சிருக்காங்க பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பெயிண்ட் சீக்கிரமாக ட்ரைஅப் ஆகிறதுக்கு ஸோ இதான் பெயிண்ட் பூத்து இவர் தான் பெயிண்ட்ரு அண்ணா இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் என்னோடய ஃப்ரெண்டு மதன் வீ லாக் வீ கிரிட்டிக்லேயும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நிறைய வீடியோஸ் இவரை பற்றி ஸோ இதான் அந்த கார் ஆஃப்டர் பெயிண்டிங் இப்படி தான் இருந்தது ஸோ அந்த ரூம்கில் நாங்கள் ஒன் ஹவர் கழித்து தான் போனோம் பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் அவ்வளோ ஹீட்டாக இருந்த உள்ளே நிற்கவே முடியல கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இதாக இருக்கும் க்ரில் மாதிரி இருக்குது இல்லைங்களா கீழேயும் மேலேயும் இதே மாதிரி க்ரில் இருக்குது ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே ஆகும்போது பறக்கிற எல்லா பெயிண்ட்டுமே அப்படியே வந்து அதை சக் பண்ணோம் அப்புறமா அது பார்த்திங்கன்னா அது வந்து ப்ளோவரை வேலை செய்யுது ஹீட்டராக இந்த ரூமில் ஸோ பெயிண்ட் பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து எல்லாமே கழட்டினாங்க மாஸ்கிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டாங்க கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடிக்கும் போது ரூமுக்குள்ளே உடலைங்க ஸோ அதனால் பெயிண்ட் அடிக்கும் போது எடுக்கலை இந்த பெயிண்ட் பெயிண்டிங் ப்ராசஸில் வந்து ஸோ இந்த ஏ பில் அந்த பில்லர் கலரு ஸோ என்சி புட்டி அதெல்லாம் நான் வந்து நான் இதில் காமிக்கலை என்னோட நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க நான் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் வந்து பெயிண்டிங் ரிலேட்டடாக நான் போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு டென்ட்டை வந்து எப்படி வந்து அதை கிளியர் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு அதில் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறது வந்து இந்த பூத்தில் வந்து பெயிண்ட் அடிக்கிறது பற்றி தான் இதில் நம்ம பார்க்குறோம் ஸோ எதனால் பூத்தில் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள டஸ்ட் எதுவுமே வராது கிளியராக இருக்கும் பெயிண்ட் வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த ஃபுல் பெயிண்டிங் ஜாப் வந்து நாங்கள் இந்த பெயிண்ட் பூத்தில் வந்து கொடுத்தோம் நான் சொன்ன அந்த பெயிண்ட்ரு சேகரணை வந்து ஒரு ட்ரிங்க் டிங்கரு ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்லேயே வந்து பெயிண்டிங் பண்ணுவார் சின்ன சின்ன மைனர் பேனல்ஸ் ஒரு டோரோ இல்லை ஒரு ரெண்டு மூணு பேனல்ஸோ பண்ணணும்னா அவர் வீட்டில் வச்சு பண்ணுவார் ஃபுல் பாடி பெயிண்டிங்கிறதுனால அவர் வந்து சஜஸ்ட் பண்ணது பெயிண்ட் பூத்து ஸோ அங்கே டிங்கரிங் முடிஞ்சு இங்கே கொண்டு வந்துட்டோம் ஸோ பெயிண்டிங் முடிஞ்சது ஃபுல்லாக எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இனி வண்டி நம்ம வெளியெடுக்கிறோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப க்ளீனாக ஃபினிஷ் இருந்தது ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரப்பிங் பாலிஷு அதுக்கு டூ தௌசண்ட்ஸ் கிரிட் பேப்பர்லலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன் ஸோ இந்த இந்த பெயிண்ட் பூத்துக்கு வெளியே நாங்கள் எடுத்துகிட்டு வெளியே வந்தோம் அப்பவே மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் ஆகிடுச்சு நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் இந்த காருக்கு பக்கத்தில் பென்ஸ் மெர்சிடீஸ் பென்ஸ் இருந்தது எல்லாமே வந்து டீலரோட காருன்னு சொன்னாங்க ஸோ இங்கே தான் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க பெயிண்ட் பூ பூத்தில் ஸோ அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும் அந்த பெயிண்டிங்கு இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது ரொனால்டு ஸ்காலாவில் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஷைனிங் பிளாக் டூ கே பிளாக் வராது ஸோ டூ கே பிளாக்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த இதில் ஃப்ளாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல ஜிகினா மாதிரி மின்னது பாருங்கள் அதில் கலர் கோட் டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு அந்த அந்த ஷேடில் ஸோ அதுதான் வந்து டூ கே கலருக்கும் நார்மல் பிளாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இப்போ பாருங்கள் அங்கே க்ளோஸில் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ஜிகினா மாதிரி கிளிட்டர் ஆகுதுல அது வந்து டூ கே கலர்ஸ் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் பண்ணி இது டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தது பெயிண்ட் பூத்தில் இப்படி தாங்க வண்டி ஃபுல்லாகவே மாஸ்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வண்டியை பூத்தில் கொண்டு வந்து விட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற அந்த சார்ஜிங் வந்து பெயிண்ட் எவ்வளோ நேரம் நம்ம அடிக்கிறமோ அதுக்கான காஸ்ட் தான் பெர் ஹவர் தௌசண்ட் காஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் வண்டி தான் நிற்குது ஹீட் பண்ணிக்கிற இது பண்ணுறதுக்கு பெயிண்ட் பூத்துக்கு முன் வெளியே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் அடிக்கிறாங்க இது ஒரு டொய்ட்டை ஒரு இம்போர்ட்டட் கார் இருந்தது அங்கே பெயிண்டிங்காக அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி இங்கே வந்துருந்தது ஒரு ஆக்சண்ட்டு இண்டிக் ஃபோர்டு நினைக்கிறேன் இது ஒரு மெட் சீரீஸ் பென்சு பம்பர் சேஞ்ச் இது ஒரு டீலர் வண்டி இங்கே ஒரு பெட் சீரீஸ் இருந்தது ஃபோர்மேட்டிக் ஸோ எல்லாமே காஸ்ட்லியான வண்டிகள்லாம் இருந்தது இந்த இடத்துல தான் நம்ம கொடுத்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் ப்ளஸ் ஃபினிஷிங்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ எல்லா பெயிண்டிங்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பீடிங்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் டோர் வைசர் பார்த்திங்கன்னா வீல்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணியிருந்தோம் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துட்டு பிளாக் அண்ட் சில்வர் ப்ளஸ் உள்ளே வந்து கேலிபர்க்கும் ட்ரம்முக்கும் வந்து ரெட் கலர் கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து டோர் வைசர் வாங்கியிருந்தோம் வெளியே ஜிபி ரோட்லேருந்து இருந்து அதே போல் இந்த ஸ்லை இந்த சைடில் இருக்கிற ஸ்டீல் பிளேட் வாங்கியிருந்தோம் இந்த இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரிஜினலில் இருந்தது ஸோ அவ்வளோதான் வண்டி டெலிவரிக்காக எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரப்பிங் பாலிஷ் நான் சொல்லியிருந்தேன்லே அதுவும் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் க்ரெ க்ரிட்டெல்லாம் சேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரப்பிங் பாலிஷ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்ஸ் பாலிஷ் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக வச்சுருந்தாங்க வீல் டூ கே நம்ம வந்து டூவெல் கலர் அடிச்சிருந்தோம் ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது வண்டியும் எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது வண்டி கம்ப்ளீட்டாக ஸோ இந்த 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 பெயிண்டரோட டீட்டெயில்ஸு அவங்களோட லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறேன் உங் நீங்களும் சென்னை இன்ன அரௌண்ட் சென்னை இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை இங்கே கொடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லாவே பெயிண்ட் பண்ணுறாங்க கரெக்ஷன் இருந்தாலும் திரும்பி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோவை உங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே